ஒழிக்காமல் விடப்படாது. ஆகையால் ஏதும் செய்ய வேண்டும். ஆகையால் அதற்கு தேவையான பொருள்களை சேகரித்து வாருங்கள். வேதத்தை செய்ய வேண்டும். ஆண்டி பயிலை குடி சாம்பலாக ஆக்க வேண்டும். செய்யுங்கள். ஏக சாமான்களை சேகரித்து வாருங்கள். அப்படி ஆகட்டும். I'm not afraid.
பகவரனாக அந்த ஆண்டியை ஒழிப்பது தீர்மானம் கட்டி யாகம் செய்ய அந்த நேரத்திலே இருவகச்சங்க அறியப்பட்டவர்கள். நாம் எப்பொழுதும் வழக்கம் போல உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று அங்கேயாது ஆரதம் வருகிறார். வராது கதை தொடரும். நடராஜன் அவர்கள் பாதத்திற்கும் இன்னும்
இந்த நாடகத்திலே எனது நண்பர்கள் அனைவர்களுக்கும் என் பயத்திற்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உள்ளூரார்கள் அயலூரார்கள் மானாபுரம் தலைவர் அவர்களுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் வார்டு மெம்பர் அவர்களுக்கும் அனைவருக்கும் மானமார்ந்த நன்றி. ஆகையால் சபையிலே வந்தேனே விளக்கம் விளக்கமா கூறையா அது எப்படி என்றால் அக்னிலோகத்தை சபத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய நாரத மகாமுனிவர் என்று நங்கர் அறிந்து கொண்டாயா? ஐயா நாரத மகாமுனிவர் மட்டும்தான் அழைக்கிறா முனி மட்டும்தான் ஒண்ணும் தெரியல வேண்டும். அந்த தாமரையிலே விட்டிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மனுக்கும் கைலாயமே கோவிலாக விளங்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுளுக்கு பேரனாகவும் வைகுந்தமே பீடமாகிய அமர்ந்தருளிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எனது தாத்தா அவருக்கு பேரனாகவும் அது தவிர ஒருவர் இகழ்வார் என்னை மற்றொருவர் நாடகத்தில் வேகமாக போக வேண்டும். எனக்கும் தக்கன் கொடுத்த சாபம் ஓர் நாளைக்கு நாளைக்கு ஓர் கலகம் செய்யவில்லை செய்யவில்லை என்றால் தலை என்னால் இருக்க முடியாது. ஆகையால் யாரும் கலகமும் கிடைக்கவில்லை இருந்தாலும் அப்படியே பார்க்கலாமா? எப்படி என்றால் கலகம் கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டது எங்கே கிடைத்திருக்கிறது? எங்க இருக்குது? நம்ம வீட்டிலே கலகம். நம்ம வீட்டிலே ஆமா தம்பியாகி விளக்கக்கூடிய தச்சகத்தி யாவற்றமான பேர்களோடு ஓர் பெருத்த யாகம் செய்கின்றான் செய்கின்றான்
புறப்படலாமா அப்படி ஆகட்டும். தட்சகனை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்கலாமா? சகோதர அகோரமாக யாகம் யாதை கொண்டது பரமானந்தம். நாம் இன்ப சொல்றோம், அவன் இன்ப இருக்கிறான். அடிவயத்தில் எதற்காக இங்க வந்தாய்? உன்னை பார்த்ததுமே ஒரு சிங்கத்தை கண்ட ஏனை எப்படி அங்கம் பதறுகின்றதோ அதே போல் உன்னை பார்த்ததுமே என் அங்கம் பதறுகின்ற பாவி. எதுக்கு இங்க வந்த? நரதோ
குடும்பம் கோடி ஓடி போகுது, தண்ணி ஊத்தா இல்ல தண்ணி ஊத்தினா ஓடும். கொஞ்சம் நீ செய்வாய் கொஞ்சம் கொஞ்சம் நீ தயவு செய்தால் உருவெறிந்த வார்த்தை கொஞ்சம் நீ தயவு செய்தால் உருவெறிந்த நீ கொஞ்சம் தயவு செய்தால் என்ன நடந்தது என்று விவரமாக தெரிவிக்கின்றேன். நாரதா தெரிவிக்காய் வேண்டிய தூரத்துக்கு ஒரு தாண்டவியை ஒரு நாள் பார்க்க சென்று தவிக்க செய்தார். அந்த காண்டி பயலுக்கு உமா பார்வதியை கொடுத்து அவளை பார்ப்பதற்காக நான் சென்றேன், கைலாயம் சென்றேன். அந்த தருணத்தில் அந்த ஆண்டி பயில் என்னை கண்ணு திறந்து கூட பார்க்கவே இல்லை. அண்ணா வந்துட்டேனா மகளை பார்க்க வேண்டும் என்று கைலாயம் சென்றாய். அந்த நேரத்தில் உன்னை அவர் எட்டு மேல தாளத்தோடு அழைக்கவில்லை, உன்னை கண்டெடுத்து பார்க்க அழைக்கவில்லை. அதே நாரதா, அது எப்படி என்றால் அந்த பத்தாண்டு Thank you.
இந்த பாராய பிரபஞ்சத்தில் ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் ஆமாம் அழைக்கவில்லை என்று 33 கோடி தேவர்களை அழைத்து யாகம் செய்கின்றாய். சரியல்ல நரதா தட்சகா, அது எப்படி என்றால் மகளை கொண்டு கால் விழுந்து இருந்தாலும் உனக்கு ஏதோ ஒரு அழிவு காலம் வந்து விட்டது என்று மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? நின்ன இடத்துல உன்னை என்ன பண்ணணும், நீ என்ன பண்ற, என்ன பண்ண போற அனைத்தையும் கண்டறிந்தவர். உன்னால ஒன்னும் பண்ண முடியாதவர். நீ பொண்ணு கொடுத்ததால உன் கால் நீங்க மாட்டாரு, கையையும் முடிக்க மாட்டாரு. பயிர் வெடிக்காதிருக்கும். அதனால தாத்தா போய் பார்க்கலாமா? முறை முடியே போச்சு.
அழைக்க அழைக்க தர்பார் அனுபவம் கிடைத்தொடரும்.